நம்ம மீட் இன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல இப்போ டபுள் எட் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. வெஜ் காம்போ பார்த்தீங்கன்னா 499, நான்வெஜ் காம்போ பார்த்தீங்கன்னா 599. இந்த ஆஃபர் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பிரான்ச்சஸ்லுமே போயிட்டு இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் ஃபுட் ஆப் மூலமா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விட்றாதீங்க. ஆரம்பத்துல இந்த படம் அவங்க எடுக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க என்னதான் நடிக்க கேட்டிருந்தாங்க. வாய்ப்பேல நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் இம்சை பிடிச்ச ஆள் தான், நல்லதான் அவர் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணது. இல்லைன்னா நான் ரொம்ப பெரிய இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ண. ஆரம்பத்தில் வந்து ஒரு பையனை தான் நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னும் போது விமர்சன பார்வையோட தான் இருந்தேன். படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது என்னால் சத்தியமா நம்பவே முடியல. எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் எனக்கு அஃப்கோர்ஸ் இப்பயே எனக்கு கண் கலங்க தான் வருது. அப்பயும் கண் கலங்கினேன். கர்ணன் படம் படம் பார்த்தீங்கன்னா பயணம் வந்து எப்படி ஒரு சமூகத்தை வளர்க்கும் அப்படின்றதான் அதோட முக்கியமா நான் பாக்குறேன். எனக்கு வந்து இந்த நியூஸை கேட்கும் போது எனக்கு முதல் தோணுது அவங்க லைஃப்ல பயணம். விஜய் சேதுபதி இந்த படம் பண்ணும்போது அவர் சொன்னதும் அதுதான், திருநங்கையா நடிக்கணும்ன்றக்காக நான் சூப்பர் டிலக் அதுல ஒரு கதை இருக்கு, அதுல ஒரு அற்புதமான கதை இருக்கு. இது வந்து தியாகராஜன் சார் இருக்கார்ல, அவர் தான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியும். பண்ணீங்கன்னா அடுத்து 7 நாள்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது இது சத்தியம், இது நிஜம், இதுதான் உண்மை, இதை நீங்க நம்பித்தான் ஆகணும். தமிழ்நாடு நவ நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் லிவிங் ஸ்மைல் வித்யா அவர்கள் இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அவங்களோட பயோபிக்ல நடித்த நடிகர் விஜய் வந்து ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஸோ அவரை பற்றியான நினைவுகளை பற்றி தான் இந்த இன்டர்வியூ நம்ம பேச போகிறோம். முதல்ல அவங்கள வந்து நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஹாய். தமிழ்நாட்டுக்கு மிக்ஸ்ட், நல்லா இருக்கேன் ஜென்ரலா. அப்புறம் இந்த செய்தி கேட்டது கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டா இருக்குது. இந்த செய்தி உங்களுக்கு எப்போ மேம் ரீச் ஆச்சு? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சோன்னு நீங்க ஃபர்ஸ்ட் யாருக்கு கால் பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்ணி இல்லை யார்கிட்ட பேசுனீங்க? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்ல யாரோ போட்டிருந்தாங்க, அப்புறம் அதுலயே கமெண்ட்ஸ்ல வந்துட்டு அதெல்லாம் உறுதிப்படுத்தல அது இதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு அது மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு, என்னது ஏன் சம்மந்தமே இல்லாம இறந்துச்சு மெசேஜ் எல்லாம் வருது அப்படின்னா. அப்புறம் திரும்ப நான் வந்து இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அது வந்து நிறைய நியூஸ் வந்தது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு அவர். ஐ திங்க் இன்னொரு ஒரு ஒரு 10-12 வருடத்துல வந்து அவர் வந்து கர்நாடக இண்டஸ்ட்ரியில ஒரு ஆக்டரா ஒரு பெரிய லெஜண்ட் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு திறமையும் வாய்ப்புகள் எல்லாமே இருந்த ஒரு மனிதர். இவ்வளோ யங் ஏஜ்ல வந்து இப்படி போனது அப்படின்றது தீவிரேசா இருந்து இது பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அஃப்கோர்ஸ் நினைக்கிறேன் ஒருவேளை அவர் இருந்தப்ப வந்து நிறைய பேசியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஐ டோன்ட் நோ, எனக்கு ஏதோ ஒரு ஒரு மாதிரியாவே இருக்கும். என்ன முத நான் அவரோட குடும்பத்துக்கும் அப்புறம் முக்கியமா கர்நாடக ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் அந்த சஞ்சாரின்றது அவரோட நாடக குழு பேரு, அவரோட நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை முத நான் தெரிவிச்சுக்கிறேன். அவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அப்படின்ற ஒரு ப்ராசஸா பேசலாம்னு நினைக்கிறேன் மேம். ஃபர்ஸ்ட் இந்த உங்களோட கதையை படமா எடுக்கிறதுக்காக எப்போ உங்களை அப்ரோச் பண்ணாங்க, யாரு அப்ரோச் பண்ணா மேம்? நான் ஆரம்பத்துல இந்த படம் அவங்க எடுக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க என்னதான் நடிக்க கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்ல கூட எனக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை. திரும்ப அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள போய் நடிக்கிறது அப்படிலாம் வாய்ப்பேல நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்பவும் நான் உறுதியா சொன்னேன் இந்த மாதிரி திருநங்கையில ஒருத்தவங்க தான் அதுல நடிக்கணும் அப்படின்றது நான் உறுதியா சொல்லியிருந்தேன். அவரும் முயற்சி பண்ணாரு, அதான் நான் சொன்ன மாதிரி 2-3 பேரும் இது பண்ணாங்க. அப்புறம் பணம் பிரச்சனை அது இதுன்னு சொல்லி ஒத்து வரல, அவருக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. பட்ஜெட் ரொம்ப வெரி லோ பட்ஜெட்ல தான் இருந்தாங்க. அப்படி ஒரு கட்டத்துல தான் கடைசியா சஞ்சாரி விஜய் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. எனக்கு அந்த படம் முடிஞ்சு படம் முடிச்சிட்டோம் ரிலீஸே ஆயிடுச்சு, குறைந்தபட்சம் ரிலீஸ்க்காவது வாமா அப்படின்னு கூப்பிட்டப்பதான் நான் வந்து அப்பதான் நான் நம்பவே ஆரம்பி ஓகே நிஜமாவே படம் தான் எடுத்திருக்காங்க நம்ம. ஆமா, எனக்கு அப்பதான் வந்தது. அப்போ அதுல அவரை பார்த்தேன். ஆரம்பத்துல வந்து ஒரு பையனை தான் நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கெப்டிக்கலா ஒரு இதோட தான் இருந்தேன் நான், ஒரு விமர்சன பார்வையோட தான் இருந்தேன். பட் படம் பார்க்கும்போது அதுல குறிப்பா அந்த சஞ்சாரி மட்டும் இல்ல குட்டி பையனா ஒருத்தர் வருவார் சின்ன வயசு இதுல. ஆமா, ஸ்கூல் கோஷம் எனக்கு அப்படியே நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்த மாதிரியே எனக்கு இருந்தது அது. அப்புறம் சஞ்சாரியும் வந்து சில இடத்துல அந்த ஒரு ஃபெமினிட்டியோட சிலது பண்ணதாகட்டும், முக்காவாசி இடத்துல சட்டலாம் இருந்தது ஆகட்டும், அப்புறம் குறிப்பா அந்த பூனேல இருக்க காட்சிகள், அந்த ட்ரெயின் சில காட்சிகள் வந்து எனக்கு
ஆமா, எனக்கு வந்து உண்மையிலே நான் அந்த படம் மூணு தடவை பார்த்தேன். எனக்கு முத ஒரு ரெண்டு தடவை பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்கு, ஒரு கிரிட்டிக்கலா என்னால அணுகவே முடியல. ஏன்னா அது வந்து என்னோட அக்கா, என்னோட வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோட பர்சனலுக்குள்ளதான் போக முடிஞ்சது. வெளியே என்னால அதை தாண்டி பார்க்கவே முடியல. ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு அதுல இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது ஐ தாட் ஹி டிட் அ கிரேட் ஜாப். எனக்கு வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரோட ஒர்க்குக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது என்னால சத்தியமா நம்ப முடியல. எனக்கு வந்து அவ்வளோ பெரிய பெருமையா இருந்தது. காமெடியில அந்த அவார்டு கேள்விப்படுற நேரத்துல நான் வந்து மெட்ராஸ்ல வீடு கிடைக்காம ஒரு 6 மாசமா வீடு தேடிட்டு அன்னைக்குதான் கடைசியா வீடு கிடைச்சது. ஓகே, அன்னைக்கு வீடு கிடைக்குது. இந்த மாதிரி யாரும் கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க படத்துக்கு 2 அவார்டு கிடைச்சிருக்கு, பெஸ்ட் ஆக்டரும் பெஸ்ட் மேக்கப்புக்கும் அப்படின்னு. என்னால எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதே தெரியல. லைக் இப்ப எப்படி இவர் இறந்துட்டாருன்னு சொல்ற கேள்வி நியூஸை கேட்கறதுக்கு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படி இருக்குது. இந்த ப்ராசஸ், அதாவது இந்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து உங்களோட கேரக்டருக்குள்ள வர்றதுக்கான சில ஹோம்ஒர்க் போல உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணாரா இல்ல உங்ககிட்ட பேசினாரா? இல்ல, லைக் ஐ சேட் அந்த டைத்துல நான் ஊர்லயே இல்ல இல்லையா, அப்ப நாங்க கான்டாக்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு தெரியல ஒருவேளை, ஏன்னா நான் கொஞ்சம் இம்சை பிடிச்ச ஆளுதான், நல்லதான் அவர் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணது. இல்லைன்னா நான் ரொம்ப பெரிய இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது ஏதாவது நோய் நோய்னு சொல்லி இருந்திருப்பனா இருக்கும். அவர் என்ன கான்டாக்ட் பண்ணனு இட்ஸ் வியர்ட், பட் எண்ட் ஆஃப் த அவர் எப்படி இட்ஸ் ரியலி சேட். இப்ப அவரை நம்ம கேட்கவும் முடியாத இடத்துக்கு அவர் போயிட்டாரு. பட் ஹி மேனேஜ்ட். படமா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரெண்டும் நல்லாவும் பண்ணியிருந்தாரு. ஐ டோன்ட் நோ எப்படி அவர் பண்ணாருன்னு தெரியல. ஒருவேளை அங்க ஆட்கள் அங்க இருக்கிற பெங்களூர்ல இருக்க ஆட்களோட அவரு இது பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணாருன்னு தெரியல. பட் பேசிக்கா அவர் தியேட்டர் குரூப்ல இருந்து வந்தவர். ஸோ நானும் தியேட்டர் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு அவரோட புரிஞ்சது, எனக்கு இவர் விஜய் சேதுபதி இந்த படம் பண்ணும்போது அவர் சொன்னதும் அதுதான். எனக்கு வந்து நான் வந்து திருநங்கையா நடிக்கணும்னு இருக்கா, நான் திருநங்கையை பத்தி அப்சர்வ் பண்ணுன்றது எனக்கு சரியா பண்ணல. நான் ஒரு பெண்ணா என்ன நான் உணர்ந்தேனா நான் எப்படி இருப்பனோ அப்படி நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரிதான் இவரும் பண்ணாரு. நான் பண்ணதான் நான் கேள்விப்படுறேன். அதாவது ஏன்னா நான் லிங்கதேவர் சார்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி திருநங்கைன்னு உடனே இப்படி இப்படி பண்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நானா தான் இருந்தேன், அது மாதிரி இருக்கணும் அப்படின்றத நான் உறுதியா சொல்லியிருந்தேன். ஸோ ஐ திங்க் அந்த அட்வைஸ் அவர் அந்த நோட் அவர் வந்து ஃபாலோ பண்ணதான் நான் பாக்குறேன். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? அப்படியே வந்து அதுக்கப்புறம் நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட நீங்கள் என்ன ஷேர் பண்ணிக்கிட்டீங்க? ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் எனக்கு அஃப்கோர்ஸ் இப்பயே எனக்கு கண் கலங்க தான் வருது. அப்பயும் கண் கலங்கினேன். அவார்டு வாங்கின அவரோட நம்பர் என்கிட்ட இல்லை. அவார்டு வந்தப்ப நான் வந்து டைரக்டருக்கு வாழ்த்து சொல்லிட்டு டைரக்டர்கிட்ட பேசும்போது அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன். அப்புறம் அந்த படம் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப நேர்ல மீட் பண்ணோம். அவங்க திரும்ப பிரீமியர்லாம் ஆரம்பிச்சாங்க. அப்ப பார்த்தப்ப வாழ்த்துக்கள் சொன்னோம். அவர் வந்து ரொம்ப அவரும் ரொம்ப பேசுற ஆளும் கிடையாது. தேங்க்யூ ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நான் தான் லேச்சோ, நீங்க வந்து ஸ்கிரீன்ல நடிச்சிருக்கீங்க, நீங்க வந்து என்னோட இன்னொரு இது மாதிரி இருக்கிறீங்க. அவனா அவர் வந்து டிரான்ஸ் கூட இல்லை இல்லையா, அவர் ஒரு சிஸ் மேன், ஒரு ஆக்டர். எனக்கு அவர்கிட்ட நிஜமா என்ன பேசுறது அல்லது அவர்கிட்ட எப்படி இது பண்ணது, எனக்கு அவரால் வாழ்த்த மட்டும்தான் முடிஞ்சதே வழியா, அவர்கிட்ட வேற எப்படி என்ன சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அதை தாண்டி எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நான் சொன்ன மாதிரி அந்த படத்துக்கு நான் ஆக்சுவலி பெருசா ஒத்துழைக்கவும் இல்லையா, அதனால அந்த படத்துக்கான எந்த கிரெடிட் வந்தாலும் நான் பெருசா அதை ஏத்துக்கிறதுல எனக்கு வந்து ஒரு சின்ன மனத்தடையும் இருந்தது. ஸோ முடிஞ்சிருக்கு நான் சாரி ஐ குடன்ட் ரியலி டூ எனிதிங் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்தது. இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ வருஷமாக இருக்கிறீங்க, ஸோ தமிழில் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிருந்துறீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கன்னடத்துலேருந்து ஒரு ஆஃபர் வருது அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி, உங்கள் மனநில எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கன்னடத்துக்கு வரது முன்னாடி அது கன்னடத்தில் புத்தகமாக வந்தது. அது புக்காக டிரான்ஸ்லேட் ஆகி வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கேப்பில் கழிச்சு தான் வந்து கன்னடத்தில் வந்து மொழிபெயர்த்தாங்க. அப்போவே வந்து அவங்க வந்து தமிழ்ச்செல்வி மேடம் வந்து அவங்க தான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்போ தமிழ் கன்னடா டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அவங்க என்கிட்ட தனியாக ரெண்டு மூணு நாள் நிறைய உட்காந்து பேசி புதுசாக இன்னும் என்ன சேர்க்க முடியும், இந்த பழைய புத்தகத்தோட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு பண்ணி அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான புத்தகமாக தான் அது மொழிபெயர்ப்பாக வந்தது. அது புத்தகமாக போகிறதுக்கு முன்னாடியே கன்னட பிரபான்னு ஒரு இதழில் வந்து தினமும் வாரம் வந்து இந்த சண்டேல வந்து தொடர் மாதிரி போட்டாங்க. ஸோ அதனால என்னன்னா கன்னடத்தில் ஆக்சுவலி இங்கே தமிழில் ரீச் இருந்துச்சுனாலும் கன்னடத்துல வந்து அங்க ரொம்பவே ரீச் இருந்தது. அப்புறம் அது புத்தகமா வெளியிடும் போதும் அது விழாவா வச்சு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் வந்து அந்த புத்தகத்தை படிச்சிருக்க தொடர்ந்து அந்த தொடர்ல படிச்சுட்டு அவர் அப்பயே இன்ஸ்பயர் ஆகி தான் அவர் கேட்டாரு. லைக் ஐ சேட் நான் ஃபர்ஸ்ட் அவர் வந்து படமா எடுக்கிறேன்னு சொல்லும் போது நான் வந்து
ஒரு மாதிரி யோசிச்சுதான் ஓகேன்னு சொன்னேன். லைக் ஐ சைட், எனக்கு அப்ப வந்து பொருளாதார அப்ப இல்ல எப்பவுமே தொடர்ந்துதான் இருந்துட்டு தான் இருப்போம். ஸோ பொருளாதாரத்தையே அவங்க ஏதோ கொஞ்சம் பணம் தருவேன்னு சொன்னனால ஓகே அப்படின்னு கையெழுத்து போட்டேன். அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் உட்காந்து பேசணும் அவர் கூட, ஒரு டிரான்ஸ்லேட்டர் எல்லாம் கூட இருந்து பேசணும். அந்த மாதிரி ஓரளவுக்கு அவருக்கு ஒரு அந்த ஒரு கிஸ்ட் இருந்தது. எனக்கு அவர் மேல எப்பயுமே மரியாதை இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அப்படின்னாலும் லைக் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, லைக் படங்கள்ல வந்து எத்தனையோ படங்கள் வருது, அது போ அது வரலாம் வராமலும் போகலாம், வந்தாலும் ஓடாம போகலாம் அப்படின்னு எவ்வளோ பய யோசனை இருந்துச்சு. பட் அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் நம்பினார். ஸோ நான் ஆக்சுவலி அவரோட அவர் கிட்டத்தட்ட அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணார்னு சொல்லுவேன். அவரோட இதுக்காக தான் சரி ஓகே அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லுவேன். நான் ரொம்ப தேங்க், ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தட் ஹி டிட் தட். இப்போ நீங்க என்ன பண்றீங்க மேம்? சுவிட்சர்லாந்துல இருக்கீங்க, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சுவிட்சர்லாந்துல இப்ப நான் வந்து ரெண்டு விஷயம், ஒன்னு நான் இங்க வந்து ஆக்சுவலி அகதி கேட்டு வந்திருக்கேன். அது நாங்க இன்னும் அகதியா அக்செப்ட் பண்ணிக்கல, வந்து 3 வருஷம் ஆகுது, அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. பட் அது வந்து கோர்ட்ல கேஸ் நடக்கிறப்பலையா, அதை பத்தி நான் அதிகம் பேச முடியாது. இங்க நான் வந்தது ஆக்சுவலி மொதல் வந்தது வந்து நாடக வேலையா தான் வந்தேன். ஸோ அதுவும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த இந்த மாச கடைசிலயும் ஒரு நாடகம் இருக்குது. இந்த ஒரு வாரம் 1.5 வருஷம் இந்த கொரோனானால முக்காவாசி தியேட்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பெருசா வேலை இல்லாம தான் இருந்தேன். பட் இப்ப இந்த மாச கடைசியில திரும்ப ஒரு ஷோ இருக்குது, கொஞ்சம் நாடகங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். மேம் இப்ப ரீசெண்டா உங்களோட சோசியல் மீடியாலாம் நம்ம பார்க்கும்போது நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அப்படிதான் வந்து நர்த்தகி நடராஜ் மேம் பத்தியும் நீங்க வந்து எழுதியிருந்தீங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ மாநில திட்டக்குழுல வந்து அவங்க இருக்காங்க. ஸோ அதை அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எப்படி பார்க்குறீங்க? அவங்கள பற்றியான சில மொமெண்ட் ஷேர் பண்ணிக்கோ, உங்களுக்கு அவங்களுக்கு மன இருந்த அந்த நட்பை பற்றி. பட் அவங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவங்க பரதம்ன்ற ஒரு கலையை தான் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அதுக்குலாம் அவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெடிக்கேட்டிவாக, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அவங்க எப்படி கிட்டப்பா ஏட்டவெல்லாம் போய் கஷ்டப்பட்டு சேர்ந்தாங்க, எவ்வளோ ஃபைட் பண்ணி இதுலேருந்து வந்தாங்க அந்த சின்ன வயசுலேருந்து அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மரியாதை எனக்கு எப்பவுமே உண்டு. இப்போ எனக்கு என்னன்னாக்கா அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, இப்போ இந்த கர்ணன் படம் பார்த்தீங்கன்னா அதோட அந்த இது என்னன்னாக்கா பயணம் வந்து எப்படி ஒரு சமூகத்தை வளர்க்கும் அப்படின்றது தான் அதோட முக்கியமாக நான் பார்க்குறேன். எனக்கு வந்து இந்த நியூஸை கேட்கும் போது எனக்கு முத தோணுது அவங்க லைஃப்ல பயணம், அவங்க முத முத இந்த நாட்டை விட்டு வெளியே பறந்தாங்க தெரியுமா, அதுதான் எனக்கு பெரிய விஷயமா பட்டது. அதுதான் வந்து அவங்க லைஃப்ல உயர்றதுக்கும் அவங்க மூலமா பல திருநங்கைகள் பற்றின ஒரு இம்ப்ரெஷன் மாறுவதுக்கும் அவங்க எவ்வளவு பெரிய முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் பாக்குறேன். இந்த கர்ணன் படத்தோட தான் நான் அதை ஒப்பிட்டு பார்ப்பேன். ஸோ அதனாலதான் எனக்கு அவங்க மேல இன்னும் ரொம்ப மரியாதை. அவங்கதான் முத முத ஒரு பாஸ்போர்ட் எடுத்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில தான் போனாங்க. அண்ட் தென் நானும் வந்து அதுக்கப்புறம் பெண் அப்படின்ற அடையாளத்துல நானும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்து நான் தான் ஃபைட் பண்ணி ஒரு லீகலா நேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஃபீமேல் அப்படின்னே சொல்லி பாஸ்போர்ட் எல்லாமே வாங்கினேன். ஸோ எனக்கு அதனாலயும் அவங்க மேல வந்து ஒரு ஒரு தனி மரியாதை உண்டு. இப்ப வந்து அவங்க வந்து திட்டக்குழுல வந்து உறுப்பினரா இருக்காங்க அப்படின்னும் போது வந்து லைக் ஓகே இந்த அரசாங்கம் வந்து அப்ப நமக்கு வந்து திருநங்கைகளை வந்து அவங்க வந்து இது திருநங்கைகளையும் இன்க்ளூசிவான ஒரு அரசு தான் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு பெரிய மூவா நான் பாக்குறேன். ரெண்டாவது லைக் சைடு அவங்களுக்கு பயணம், அவங்க பல நாடுகளை பார்த்துருக்காங்க, பல நாட்டு மக்களோட பழகியிருக்காங்க, பல விஷயங்களை அவங்க பார்த்துருப்பாங்க அவங்களோட வயதுக்கும் அனுபவத்துக்கும். கண்டிப்பா அவங்களோட வந்து தமிழ்நாடோட ஸ்டேட்டோட வளர்ச்சிக்கும் கண்டிப்பா அவங்களோட பங்கு நல்லா ஒரு பயனுள்ளதா இருக்கும், அதன் மூலயமா திருநங்கைகளோட வளர்ச்சிக்கும் கண்டிப்பா நல்ல பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ வந்து இப்போ தமிழ் சினிமாவில் வந்து திருநங்கைகளை வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்து அந்த கேரக்டர்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ வந்து இப்போது இது வரைக்கும் வந்த படங்களில் வந்து இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா திருநங்கையோட கேரக்டர் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு படம், இப்படி காமிச்சிருக்க வேண்டாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு படம்? இப்படி காமிச்சிருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் நிறையா படங்கள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் பெருசாக போக விரும்பலை. இப்படி காமிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னாக்கா எனக்கு வந்து எங்க சாரோட படம் சித்திரம் பேசுதடி. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஹீரோ வந்து ஆக்சுவலி கதைப்படி ஹீரோயினோட அப்பா தான் அந்த வந்து ரெட் லைட் ஏரியா மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பாரு. பட் அந்த இன்டர்வல் பிளாக் முன்னாடி அது ஹீரோ போன மாதிரி இருக்கும், பேசிக்கா கதைப்படி ஹீரோயின் அதை பார்க்க போற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த சீன் ஏன் நினைவு இருக்கான்னு தெரியல. அப்போ வந்து அந்த படம் அந்த அவர் அந்த ஏரியாக்குள்ள போயிருப்பாரு, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயின் வருவாங்க, நடுவில் வந்து ஒரு அயன் பாக்ஸ் ஒரு இஸ்திரி பெட்டி வண்டிகிட்ட நின்னுட்டு இந்த மாதிரி இங்க ஒரு ஆள் உயரமா போனதை பாத்தீங்களான்னு கேட்கும்போது அவர் சொல்ல வருவாரு ரொம்ப ஒரு இதோட. அப்போ ஒரு திருநங்கை கேரக்டர் அவங்க பிச்சை எடுக்க வந்திருப்பாங்க, ஆக்சுவலி கடைக்கைக்கு வந்திருப்பாங்க.
அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல ஏமா அங்கிட்ட நீ போக கூடாதுன்ற ஒரு தோணத்துல அப்படி சொல்ல மாட்டாங்க, அங்க அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லம்மா அங்கெல்லாம் இல்லம்மா இப்படி போங்க அப்படின்ற மாதிரி அவங்க சிஸ்டர் நீங்க போங்க அவர் போயிட்டாருமா ஐயா இது பண்ணிடுவாங்க. அது ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன கேரக்டர் தான், ரொம்ப ரொம்ப சின்ன, இப்படி போயிடும் அவங்களோட இது. பட் அது வந்து அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு 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 ஹார்ட் அதில் இருக்க மாதிரி நான் பார்க்குறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அப்போ நான் வந்து ஒரு கற்றை ஒன்று எழுதியிருந்தேன், வேட்டையாடு விளையாடு பருத்தி வீரன் இந்த படங்கள் எல்லாம் வச்சு ஒரு கற்றை ஒன்று எழுதியிருந்தேன். அதில் வந்து இந்த ஒரு படம் வந்து அவ்வளோ சின்னதாலும் வந்தாலும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு இது வந்ததுன்னு மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தேன். அது ஆக்சுவலி ஜூனியர் விகடலில் வந்து பப்ளிஷ் ஆச்சு ஆக்சுவலி. அப்புறம் அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஒரு சாரை வந்து யதார்த்தமா அவரை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்ப நான் இது அவர் தான் இதை மென்ஷன் பண்ணார், இந்த மாதிரி நான் கட்டுரை படிச்சுட்டு பார்த்தேன் தள்ளி தள்ளாரு, அதை வச்சுதான் நான் டாக்குன்னு சார் நான் உங்ககிட்ட ஒரு உதவி இயக்குனரா வேலை செய்யல மனுஷன் அப்படிதான் விட்டு போட்டேன். பட் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் தமிழ் சினிமா, அதுக்கப்புறமும் நிறைய படங்கள் வந்திருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைஃப் அவரோட ஓனாய் மாட்டுக்குட்டியுமே சொல்லலாம். இப்ப வரதெல்லாம் எப்படி இருக்குதுன்னாக்கா, ஓகே ஒரு காலத்துல வந்து எங்களை இழிவுபடுத்துற மாதிரி இருந்தது, அது இப்ப நிறைய முற்றிலுமா மாறிடுச்சு. அப்ப இப்ப வந்து எல்லாருமே அதுல கவனமா இருக்காங்க, நல்ல விதமா காட்டணும்னு நினைக்கிறாங்க. பட் நல்ல விதமா காட்டணும்னு நினைச்சாலுமே கூட இன்ன வரைக்குமே கதையே இல்லை ஆக்சுவலி. அதாவது எப்படின்னாக்கா பாவம் கஷ்டப்படுறோம் அல்லது இவங்க இறக்கப்படுறாங்க அல்லது தியாகம் பண்றது இன்னும் லைக் ஓனாய மாட்டுக்குட்டிலையும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு உயிர் தியாகம் பண்ற மாதிரி தான் காட்டுவாங்க, அதை அழகா காட்டியிருப்பாங்க எல்லாம் ஓகே. பட் அதை தாண்டி ஒரு திருநங்கையோட கதை அங்க இருக்காது, இல்ல திருநங்கையோட ஸ்பேஸ் என்ன, அவங்களோட பார்வை என்ன, என்னோட என்ன நான் என்ன என்னோட கதை என்ன இருக்குது அப்படின்றது அங்க இல்ல. வெறுமனே அதுல வந்து ஒரு 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 பரிதாப உணர்ச்சி தான் இருக்குது, சிம்பத்தி இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச சிம்பத்தி இல்ல, எனக்கு ஸ்டோரிஸ் தான் சொல்லணும், அதுதான் படத்துக்கு வேணும் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமா இன்னுமே தமிழ் சினிமா அதை நோக்கி இன்னும் போகலன்னு சொல்லுவேன். ஆக்சுவலியா அதுல வந்து இந்த படத்தை சொல்லலாம், நம்ம சூப்பர் டிலக் அதுல ஒரு கதை இருக்கு, அதுல ஒரு அற்புதமான கதை இருக்கு, அது ஆரவே இருக்கு. ஆனா என்னன்னா முக்கியமான ரொம்ப முக்கியம் என்னன்னா திருநங்கைகளோட கதாபாத்திரத்துக்கு திருநங்கைகளை நடிக்க வைக்கணும், அதை தயவுசெய்து நம்ம இயக்குநர்கள் கொஞ்சம் கவனத்துல வைக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சில படங்கள் அப்படி பண்றாங்க, ஆனா ஒரு ஹீரோ ஹீரோ சப்ஜெக்டா இருக்கும் போது வேற ஒரு ஹீரோவை போடுறாங்க. எனக்கு அதுதான் அந்த படத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னன்னாக்கா, இப்ப இது வந்து தியாகராஜன் சார் இருக்கார்ல அவர் தான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியும், ஏன்னா அவர் தான் இந்த அவரோட கதையாகட்டும் அவர் எடுத்திருக்க இந்த ரெண்டே படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் அவர் புதுசா பண்ணிருக்காருன்னு போது அவரால் இதை பண்ண முடிஞ்சிருக்கும். மத்த இயக்குநர்கள்ட்ட கூட நம்ம எதிர்பார்க்க முடியாது, அவர் நினைச்சிருந்தா உண்மையிலேயே ஒரு திருநங்கை ஒருத்தவங்கள அந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்து அவங்கள நடிக்க வச்சிருக்க முடியும், அவர் அந்த மாதிரி கட்சுள்ள ஆளு தான். சோ அவருமே அதை பண்ணலையே, அவர் கூட ஒரு ஈஸியா வந்து ஒரு வேற ஒரு நல்ல பாப்புலர் ஹீரோ வந்து அதுக்கு பயன்படுத்திட்டாரு அப்படின்றது ஒரு சின்ன வருத்தம். பட் சேதுபதி சாரா வந்து அவர் ஹி டிட் ஹிஸ் ஜாப். அப்படின்னா பண்ணிட்டேன், நகை வெட்டிக்கிறது இல்லையா, முடி வெட்டிக்கிறது இல்லையா, அப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி என் உடம்பு மாத்திக்கிட்டேன், இல்லைன்னா என் தப்பு இருக்கு. அதை வந்து அவர் நல்லா பண்ணாரு அவ்வளவுதான். பட் எனக்கு இருந்தாலும் திருநங்கைகளுக்கே வாய்ப்பு இருந்தா இன்னும் நல்லா இருக்குன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சூப்பர் மேம். ஸோ பல விஷயங்கள் இன்னைக்கு எங்களுக்காக பேசுனீங்க, ஸோ உங்களோட டைம்ல ஒதுக்கி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களை சந்தித்ததுல ரொம்ப நன்றி. அடுத்து 7 நாள்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது இது சத்தியம், இது நிஜம், இதுதான் உண்மை, இதை நீங்க நம்பித்தான் ஆகணும். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி ஷேர் பண்ணிருங்க. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உங்களோட